வெல்கம் டு டுனோஷா அண்ட் அய்மிஷா கொஞ்ச நாட்களாகவே யூடியூபர்ஸ் மேல வழக்குகள் பதிவு செய்யப்படுவது அவங்க அரெஸ்ட் ஆகுறது இதெல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யூடியூபோட சென்சார்ஷிப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடுமையா இல்லாதது தான் இதற்கு காரணமா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வர்றதும் குறையுமா யூடியூப்ல சென்சர்ஷிப் பத்தி பேசினதும் உங்களை நிறைய பேர் கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பீங்க யூடியூப்க்கு கூடமா சென்சர்ஷிப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணி உங்களுக்கு இது ஷாக்கிங்கா இருந்தாலும் அதுதான் உண்மை யூடியூப்க்கு கூட சென்சார்ஷிப் குழுன்னு ஒன்று இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்து சோசியல் மீடியாக்குள்ள கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் அவங்களோட தலையீடு அதிகமாக இருந்தது அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட்டோட தலையீடு அதிகமாக இருந்தது அதே மாதிரி யூடியூப்லையும் கவர்மெண்ட்டோட தலையீடு அதிகமாக இருக்க போகுதா இந்த கேள்விகள்லாம் நான் எதுக்கு உங்க முன்னாடி வைக்கிறேன்னா இன்னைக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ரவுடி பேபி சூர்யா ஜிபி முத்து சாதனா சீகா இவங்க மீது தான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இவங்க எல்லாம் எதற்கு புகார்கள் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு சில விஷயத்தை இப்போ லைவா பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன அந்த பேர்களில் யாராவது ஒருத்தங்களோட பேரை ஃபார் எக்ஸாம்பிள் சாதனா இல்லைனா ரவுடி பேபி சூர்யா யாராவது ஒருத்தங்களோட பேரை யூடியூபோட சர்ச் பார்ல போய் டைப் பண்ணி மட்டும் பாருங்கள் அவங்க பேரை மட்டும் போட்டிங்கன்னா அடுத்து வர சஜஷன்ஸ்ல என்ன மாதிரி சஜஷன்ஸ் வருதுங்கிறத நீங்களே பாருங்க இவங்களோட யூடியூப் கண்டென்ட்ஸ் எல்லாமே கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகிற கண்டென்ட்ஸாக இருக்குதுன்னு இவங்க ரொம்ப தவறான விஷயங்களை பேசுகிறாங்க யூடியூப் வீடியோவில் பேசுகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் இது எல்லாமே யூடியூப் நாம்ஸ் படி யூடியூபோட பாலிசி படி தவறுன்னே சொல்ல முடியாது ஏன்னா இவங்க பேசுகிறது எல்லாமே ஃபில்டர் பண்ணப்பட்ட அதாவது யூடியூப் தானாகவே அதை சென்சர்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுது ஸோ தவறுன்னு சொல்லவே முடியாது இப்போ நான் இதை சொன்னதுமே அவங்கள நிறைய பேருக்கு ஷாக் ஆகிருக்கும் என்னது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய தவறு இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக யூடியூபுக்கு அது உண்மையிலே பெரிய தவறு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய க்ரைட்டீரியாவில் அது கேள்விகள் கேட்கும் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான கண்டென்ட் எதுவும் இருக்கா வயலன்ஸ் எதுவும் இருக்கா இல்லைனா செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் இருக்கா அப்யூசிவான வார்த்தைகள் எதுவும் இருக்கான்னு நிறைய கேட்டகரிஸில் நிறைய கேள்விகள் கேட்கும் அந்த கேள்விகளுக்கெலாம் கரெக்டான பதிலை நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா யூடியூப் எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம அதை பப்ளிஷ் பண்ண தான் போகுது என்ன இப்போ நம்ம வீடியோவில் வன்முறை ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைனா செக்ஷுவல் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான வார்னிங்கை அந்த வீடியோவில் யூடியூபே கொடுத்துரும் அவ்வளோதான் ஸோ அதை ஓப்பன் பண்ணதுமே இது இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு தான் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி தான் யூடியூபே பப்ளிஷ் பண்ணுது இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நிறைய வன்முறை நிறைந்த வீடியோஸை நானே யூடியூப்ல பார்த்துருக்கேன் அப்புறம் அதெல்லாம் எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வன்முறைகள் செக்ஷுவல் கண்டென்ட் நிறைந்த வீடியோஸையும் ஈஸியாக யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா வன்முறை நிறைந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொடுக்குற டேக்ஸ்லையோ இல்லைனா தம்னில கொடுக்குற வார்த்தைகள்லையோ அதோட டைட்டிலில் கொடுக்குற வார்த்தைகளோ வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லைனா வன்முறை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வார்த்தையுமே இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது யூடியூபால் இதை ஒரு வன்முறை கண்டென்ட் அப்படின்னு பிராண்ட் பண்ணி தனியாக ஒதுக்கி வைக்க முடியாது இந்த மாதிரி சில நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணி தான் நிறைய வன்முறை கண்டென்ட் ஆகட்டும் இல்லைனா நிறைய செக்ஷுவல் கண்டென்ட் ஆகட்டும் யூடியூப்பில் பரவலாக கிடக்குது ஸோ என்ன வீடியோவாக இருந்தாலும் அதாவது வன்முறை நிறைந்த வீடியோவாக இருந்தாலும் சரி செக்ஷுவல் கண்டென்ட் நிறைந்த வீடியோவாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டுட்டு வந்து அதை பப்ளிஷ் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் எதுவும் மாற்றம் கொண்டுட்டு வரப்படுமா யூடியூபோட பாலிசியில் எந்த ட்ரிக்கை கடைபிடிச்சாலும் சென்சர்ஷிப்லேருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு பாலிசி யூடியூப் கொண்டுட்டு வருமா இதற்கான பதில் கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாடுகளில் இல்லைனாலும் இந்தியாவில் இந்திய கவர்மெண்ட் கூட சேர்ந்து யூடியூபோட பாலிசியில் அதுவும் இந்திய யூடியூபோட பாலிசியில் மட்டும் இந்த மாதிரியான சில மாற்றங்களை கொண்டுட்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக யூடியூப்ல ரொம்ப ரீசெண்டாக தான் ஒரு சின்ன பாலிசி மாற்றத்தை கொண்டுட்டு வந்தாங்க அது என்னன்னா குழந்தைகளுக்கான வீடியோஸ் கண்டினியூஸாக நிறையா அப்லோட் ஆகிட்டே இருந்தது அந்த வீடியோஸில் ஒரு சில தவறான கருத்துக்கள் தவறான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இது எல்லாத்தையும் தடுக்கணுங்கிறதுக்காகவும் குழந்தைகளோட ப்ரைவசியை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா குழந்தைகளுக்குன்னு என்ன வீடியோஸாக அப்லோட் பண்ணாலும் அதுல இருந்து காசு வராது இந்த மாதிரியான ஒரு பாலிசி மாற்றத்தை தான் யூடியூப் போன வருஷம் கொண்டுட்டு வந்தது அதே மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப கண்டினியூஸா நிறைய யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க மீது குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குது சோ இந்தியாலையும் யூடியூப்ல ஒரு சில பாலிசி மாற்றங்களை கொண்டுட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுன்னு அந்த இன்சிடென்ட் தான் நான் சொல்றேன் மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும் ஆனா இது சின்ன விஷயமே கிடையாது இவங்களோட வீடியோஸ்ல பெரும்பாலும் அடல் கண்டென்ட் நிறைய இருக்கும் இல்லைனா கெட்ட வார்த்தைகள் இருக்கும் அவங்களோட கண்டென்ட்டுக்குள்ளே நாங்கள் போகவே முடியாது ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்கன்னு எங்களால் கேட்கவே முடியாது எங்களுக்கு அதற்கான ரைட்ஸ் கிடையாது ஆனால் இந்த ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்குமே லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எங்களோட கன்சர்ன் அவங்க மட்டும்தான் அவங்களோட வீடியோஸ் பார்க்கிற நிறைய பேர்ல ஒரு சிலர் தவறான வழிகளில் போறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த ஒரு சிலரில் சிறுவர்கள் கூட இருக்கலாம் யூடியூப் ரெண்டுமே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணி சொல்லலாம் இப்போ நான் சொன்னவங்களோட ஃபாலோவர்ஸில் கண்டிப்பா சின்ன பசங்களும் இருப்பாங்க அந்த சின்ன பசங்களை யாராவது இந்த மாதிரி வீடியோஸ் நானும் பண்ணலாம் போல நான் கெட்ட வார்த்தை பேசினா இல்லன்னா இந்த மாதிரி நான் ஏதாவது என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க போல மேலும் இது மூலமா எனக்கு பணமும் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்ற ஒரு தாட்ஸில் அப்படி ஒரு வீடியோஸை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா என்ன பண்றது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக இது நடக்கிறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு யூடியூப்ல இருக்கிற டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எத்தனை பேர் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க லைஃப்ல எவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கும்போது அதே இடத்துல கண்டிப்பாக நெகட்டிவ் விஷயங்களும் சின்ன பர்சன்டேஜ் அளவுக்காவது இருக்கும் அதை ஃபவுண்டேஷனாக வச்சு தான் ஒரு சில சின்ன பசங்க தவறான வழியில போயிடுவாங்களோன்ற பயமும் இந்த இடத்துல எழுது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இரஃபான பார்த்து நிறைய பேர் ஃபுட் ப்ளாகர்ஸ் ஆகியிருக்குறாங்க அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டெக் ஆகட்டும் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க இதே மாதிரி தான் ரெண்டு சின்ன பசங்க ஹை ஸ்கூலில் படிக்கிற ரெண்டு சின்ன பசங்க டிக்டாக் பண்ணுறதா சொல்லி மாட்டி கவர்மெண்ட் தலையிட்டு அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிருச்சு ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிற இதே பிளாட்ஃபார்மில் தான் கெட்ட விஷயங்களும் நடக்குது அதனால் அந்த கெட்ட விஷயங்கள் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு மேக்ஸிமம் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்க முடியுமோ அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே எடுக்கணும் அதே மாதிரி யூடியூப் செலிபிரிட்டிஸோட ப்ரொமோஷன் பெரிய லெவலில் நடக்குது டெலிவிஷன் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா டிவி ஆங்கர்ஸ் ஹோஸ்ட் அவங்க எல்லாம் கூட இவங்களை கூப்பிட்டு யூடியூபர்ஸை கூப்பிட்டு ப்ரோமோ எல்லாம் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் லைவ் போகும்போது இவங்களே இன்க்ளூட் பண்ணுறது இல்லைனா அடிக்கடி அவங்களோட பேரை பயன்படுத்துறது இப்படியெல்லாம் யூடியூபர்ஸ்க்கு மெயின் ஸ்ட்ரீ மீடியாவில இருக்கிற ஆங்கர்ஸ் ஹோஸ்ட்ஸ் அவங்களே ப்ரோமோட்டும் பண்ணி விடுறாங்க இந்த மாதிரி ஒரு புகழ் பாப்புலாரிட்டி எல்லாம் கிடைக்கும் போது இதை பார்க்குற ஒருத்தங்களுக்கு என்ன தோணும் குறிப்பாக ஒரு சின்ன பையனுக்கு என்ன தோணும் இதே மாதிரி நானும் ரீச் ஆயிடுவேன் இதே மாதிரி நிறைய பேர் என்னோட ஃபேன்ஸாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஆசையும் வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பண்ணுறது மூலமா இவங்கள்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் போடக்கூடாது அவங்க வீடியோஸில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லவே முடியாது நாங்கள் அதுக்காகவும் இந்த வீடியோ எடுக்கலை இன்னொருத்தங்க அவங்க என்ன மாதிரியான வீடியோ போடணும் என்ன கண்ட்டை அவங்க இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு கிடையாது இந்த வீடியோவை நாங்கள் முழுக்க முழுக்க அவேர்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய்ட்டு அவங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம் இல்லைனா அதை பற்றி கேட்டோன்னா இம்மிடியட்டாக அவங்க கூகுளை விட யூடியூபுக்கு தான் போயிட்டு சர்ச் பண்ணுறாங்க இந்த தேடுதல்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் தேடி தேடி போய்ட்டு நாலேஜை வளர்த்துக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படி அவங்க ஏதாவது ஒரு வீடியோவை அவசியமான வீடியோவை பார்க்கும்போது கூட நோட்டிஃபிகேஷன்ஸ்லையோ இல்லைனா சஜ்ஜஷன்ஸ்லையோ கூட இந்த மாதிரியான வீடியோக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டைமில் தான் குழந்தைகள் சிறுவர்கள் இந்த மாதிரி வீடியோக்களுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க இந்த இடத்துல பேரண்ட்ஸ் சிறுவர்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்ல வரல அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரிய வைக்கணும்னு சொல்ல வரும் குறிப்பாக டீச்சர்ஸும் இப்போ எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களோட அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் அவங்களோட ஸ்கூல் பாடங்களை சொல்லிக் கொடுக்குறதோட சேர்த்து யூடியூப்பில் எது நல்லது எது கெட்டதுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அதுவும் குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய எபிசோடஸ்க்காக தொடர்ந்து காவேரி நியூஸ் கூட இணைஞ்சிருங்க காவேரி நியூஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் இந்த எிசோடோட என் ஆஸ் யூஷுவல் இந்த எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் நிறைய பேர் காவேரி நியூஸோட பே சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறீங்க வித் தேங்க்யூ ஆல் ஃபார் தட் இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க ப்ளீஸ் டேக் த ஸ்டெப் யூல் நாட் ரிக்ரேட் அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மேக் யூஸ் ஆஃப் இட் மீண்டும் இன்னொரு நவீன சந்திக்கலாம் நான் நிஷா பி எஸ்